தமிழக மக்களுக்கு ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்களை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அன்னை அம்பிகையின் அருள் வேண்டி கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவின் 9வது நாளில் ஆயுத பூஜையும் 10வது நாளில் விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது. இவற்றை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் அன்பிற்கினிய தமிழக மக்களுக்கு உழங்கிணிந்த ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஒவ்வொருவரின் வாழ்விற்கு ஆதாரமாக திகழும் அவரவரது தொழில் வளம் பெருகிட அன்னையின் அருள் வேண்டி தொழிலுக்கு ஆதாரமாக விளங்கும் தொழிற்கருவிகளையும் இயந்திரங்களையும் தூய்மைப்படுத்தி சந்தனம் குங்குமம் இட்டு அவற்றை இறைப்பொருளாக கருதி வழிபடும் நன்னாள் ஆயுத பூஜை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நவம் என்றால் 9. அந்த வகையில் நவராத்திரி நாட்களில் முதல் 3 நாட்கள் வெற்றி வேண்டி துர்காவி தேவியையும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் வேண்டி மகாலட்சுமியையும், கடைசி 3 நாட்கள் கல்வி வேண்டி சரஸ்வதி தேவியையும் மக்கள் வழிபாடு செய்வார்கள் என தெரிவித்துள்ளார். மகிஷாசுரனை தேவியானவள் 9 நாட்கள் போரிட்டு வெற்றி வாகை சூடிய நாளே விஜயதசமி என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேபோல் விஜயதசமி என்று தொடங்கும் அனைத்து தொழில்களும் செயல்களும் தெய்வசக்தியின் அருளால் வெற்றியடையும் என்பது நமது நம்பிக்கை என குறிப்பிட்டுள்ளார். அதன்படி செய்யும் தொழிலே தெய்வம் என்பதையும் உழைப்பின் மூலமே வெற்றி என்பதையும் உணர்த்தும் வகையில் ஆயுத பூஜையையும் விஜயதசமியையும் கொண்டாடும் மக்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களும் தழைத்தோங்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்து தமிழக மக்கள் அனைவருக்கும் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவியின் சார்பில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரைத்தாக்கிக் கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.